மேல் சித்தாமூர் கஷ்மி சேனா இளைய பட்டாரக சுவாமிஜி அவர்களை அருளுரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் குரு உபாசநாத பகவானுக்கு. மனதுகன் மாசிலநாதன் அனைத்தன நாகலனே ஸ்ரீ ஆயிரத்தி எட்டு ஆதிஜனநாதரையும் பாசநாதரையும் மகாவீரரையும் மனைவி மொழிகளால் வணங்கி வணங்குகிறேன். முதற்கு அனைவருக்கும் இன்றைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திரன்ற வார்த்தைக்கு விடுதலை திருநாள் சொல்றாங்க. இதுக்கு உண்மையான பொருள் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு சொன்னா அது சமரத்தில் இருந்துதான். சுதந்திரன்றது எங்கிருந்து ஆரம்பிச்சது? சமரத்தில் இருந்தான். நமக்கு மகாத்மா காந்தியடிகள்லாம் வாங்கி கொடுத்த சுதந்திரம் எதுக்கு தெரியுமா? உடல் பொருளுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். இந்த உடலுக்காகவும் இந்த பொருளுக்காகவும் நாம் சேர்த்து வைக்கின்ற செல்வத்துக்கு உண்டான பொருளுக்காகவும் உடலுக்காகவும் வாங்கி கொடுத்தார். ஆனால் உடல் பொருள் ஆவிக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்டவரும் சுதந்திரத்தை பெற்று தந்தவரும் நம்முடைய முன்னோர்களாக புருஷர்கள் மகா புருஷராக இருக்கின்ற ஆதிநாதவர்கள் இருந்து மகாவீர்த்தி தங்கிறது வரை 24 பேரும் நம்முடைய ஆன்ம சுகத்திற்காக, ஆன்ம சுதந்திரம் அடைவதற்காக, ஆன்ம முக்தி அடைவதற்காக போராடினார்கள். உண்மையிலே போராளிகள் யார் என்று சொன்னால், சுதந்திர போராட்ட தியாகிகள் யார் என்று சொன்னால் அவர்கள் தான். அவர்கள் தான் சுதந்திரம் அடையவும் தன்னுடைய ஆத்மா சுதந்திரம் முக்தி பெறுவதற்காகவும் தன்னை சார்ந்த அத்தனை ஜீவராசிகளும் முக்தி பெறுவதற்கான ஒரு வழியை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகான்களுக்கு இந்த அருக திருமணி, தமிழ்நாடு அருக திருமணி குழுவினர்கள் இன்று 8வது திருமணியாக இந்த பூஜையை மிக சீரும் சிறப்பமாக செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பு ஆற்றிய அனந்தராஜனையா அவர் மேலும் பேரணி ஸ்ரீதரன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கின்ற அத்தனை சிராவஸ்தாளர்களுக்கும் உள்ளூர் ஆளுகளுக்கும் எமது வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சுதந்திரம் நம்ம நிச்சயமாக பெற வேண்டும். உடல் பொருளில் மட்டும் பெறக்கூடாது. நம்ம எதிரை பெறணும்? ஆவியும் ஆன்மாவையும் நாம் சுதந்திரம் பெற வேண்டும். ஆன்மாவில் சுதந்திரம் பெற வேண்டதுக்கு அஷ்ட கர்மங்களை நாம் சயம் செய்தோம். காதி அகாதி வினைகளை நம்ம வென்று வேண்டாம். அப்படி வென்று உயர்ந்தால்தான் நம்ம நிச்சயமாக சுதந்திரம் அடைந்ததாக பேர். நம்ம சுதந்திரம் சுதந்திரம் சொல்லியிருக்கிறோம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எப்ப இந்தியா சுதந்திரம் அடைந்ததோ சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த சுதந்திரம் நம்ம கையில் இல்லை. சுதந்திரம் 78 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சுதந்திரம் நமக்கு யாருக்கேயும் இப்பொழுது இல்லை. நாம் கட்டுண்டு இருக்கின்றோம். நாம் கைதிகளாக இருக்கின்றோம். எந்தெந்த விஷயங்களை கைதிகளாகும்? புலன் உணர்ச்சிகளுக்கு கைதிகளாக இருக்கின்றோம். டிவி சீரியல்களுக்கு கைதிகளாக இருக்கின்றோம். கையில் இருக்கின்ற அலைபேசிக்கும் கைபேசிக்கும் நம்ம என்ன இருக்கிறோம்? கைதிகளாக இருக்கின்றோம். நம்ம எப்போ சுதந்திரம் அடைக்கிறோம்? சுதந்திரம் அடைய சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். ஓவரால் சுதந்திரம் அடைந்தவருமானாலும் கூட தனிப்பட்ட சுதந்திரம் யாரும் அடையவே இல்லை. நாம் அந்த சுதந்திரம் பெறுவதற்கு என்னென்ன பண்ணணும்? நமக்குள்ள கட்டுப்பாடுகள், நமக்குள்ள கட்டுப்பாடு இருக்கணும். அதுதான் வல்லுவர் சிறந்த என்று கேள்விக்கொண்ட சொந்த ஒன்று ஏழாச்சிய சொத ஒருமுயில் ஆமை போல் ஐந்து அறக்கள் ஆற்றி இருமுயில் அம்மா ஐம்பலன அடக்கினாலே ஒழிய நம்ம சுதந்திரமா இருக்க முடியாது. அதாவது நம்மனா நம்மளுடைய ஆன்மா சுதந்திரமா இருக்கணும்னா ஐம்பலன அடக்கணும். நம்ம புலனொழியே நம்ம சென்றோம்னா நம்ம ஏதாவது ஒரு பொருளுக்கு அடிமை அடிஞ்சிடும், ஏதாவது ஒரு விஷயத்துல அடிமை. சோ புலன் வழியா நம்ம போக கட்டுப்படுத்தணும். புலனை நம்ம கட்டுப்படுத்தினாலதான் நம்ம உண்மையான சுதந்திரம் அடையக்கூடிய வாய்ப்பு. நம்ம உண்மையான சுதந்திரம் அடையணும் அப்படின்னு சொன்னால், அது உண்மையான சுதந்திரம் எது என்று சொன்னால் ஆன்மாவுக்கு தான் சுதந்திரம். ஆன்மா தூங்கிறது, அதாவது சம்சார ஜீவன்ல இருந்து முக்த ஜீவனாக மாறணும். சம்சார ஜீவனா இந்த 4 கதையில சுழந்து கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல. 4 கதையில மனுஷகதியில் பிறகுலாம், மறுபடியும் நின்னகதியில் தேவகதியில் பிறகலாம், மறுபடியும் நரகதியில் பிறகலாம், மறுபடியும் விலங்கு கதியில் பிறகலாம். இந்த கதியிலே சுற்றி கொண்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? நம்ம மோட்சமுறை 8 லட்சம் ஆண்டுகள் நமக்கு உயிர் உடைய ஆயுட்காலம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ள பண்ணணும், இல்லைன்னா மறுபடியும் நம்ம எங்க போயிடுவோம்? நிகோதத்துக்கு போயிடும். ஒரு குறிப்பிட்ட ஆயுட்காலம் நம்மளுடைய ஜீவனுக்கு இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த முக்தி பெறவில்லை என்று சொன்னால் மீண்டும் அது எங்க போயிடும்? பிரசனாலைக்கு, அதாவது நிகோதத்துக்கு. ஆக அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்ம முயற்சி செய்து நல்வரை பயன் பெற வேண்டும். எல்லாரும் நல்ல மோட்ச நிலை அடையணும். அவங்க நம்மெல்லாம் மோட்சம், நம்ம ஜீவன் மோட்சம் அடையத்துக்கு தான் அவங்கெல்லாம் பாடுபட்டாங்க. ஆதிநாதராக 1000 ஆண்டுகள் சமைக்கல, 1 நாள் 2 நாள் இல்லை.
84 லட்சம் பூர்வத்துக்கு கொஞ்சம் குறைவான ஆயுளை உடையவர் ஆதினார். அவர் எவ்வளவு நாள் செய்தார் தவம்? 1000 ஆண்டுகள் தவம் செய்தார். 1000 ஆண்டுகள் தவம் செய்த பிறகுதான் ஒரு கேவல நாள் உற்பத்தி ஆச்சு. ஆதிநாதர் கருத்து பாசநாதர் இருந்தார். பாசநாதர் 100 வயசு வருவார். அவருடைய ஏஜ் வந்து 100 வருஷம். அவர் வந்து 12 ஆண்டுகள் கடந்து செய்தார். 12-17 ஆண்டுகள் கடந்து செய்தார். மகாவீரர் 72 வயசு தான். அவருடைய ஆயுள் காலம் 72. நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஆதிநாதருக்கு 84 லட்சம் பூர்வம் ஆண்டுகள், அது கொஞ்சம் குறைவு அவ்வளவுதான், 84 லட்சம் பூர்வ ஆண்டுகள் இருந்தாரு. ஆனால் பாசநாதர் வெறும் 100 வயசு தான். அவர் 100 ஆண்டுகள் தான் அவருடைய ஆயுள் காலம். அதுக்குள்ளே எல்லாமே முடிச்சார். ஆனால் இவருக்கு வந்து 72 வயசு தான். 30 ஆண்டு ஆட்சி செய்தார், 12 ஆண்டுகள் பெருந்தவம் செய்தார், மீறி 30 ஆண்டுகள் சமோசனத்தில் அறமுறையாக மலையாளம். அவங்களாம் எதுக்கு 30 ஆண்டுகள் எதுக்கோசம் பாடுபட்டார்கள்? நம்முடைய ஆண்மன் முன்னேற்றம் அடைய, ஆண்மன் விடுதலை அடைவதற்காக முயற்சி பண்ணார். அந்த விடுதலை பெறுவதற்காக நாம் இந்த விடுதலை நாளையை ஒன்றா கூடியிருக்கிறோம். இந்த விடுதலை திருநாளை நாம் சிறப்பாக கொண்டாடுவது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆன்ம விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்ந்தேன். ஜெய் கோபாசநாத பகவானுக்கு வழங்கிய இளைய பட்டாரக சுவாமிஜி அவர்களுக்கு இச்சாமி கூறிக்கொண்டு